உனக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்துக்கோ, அதுல உன் திறமைய வளர்த்துக்கோ, கடுமையா உழைச்சுக்கிட்டே இரு, வெற்றி ஆட்டோமேட்டிக்கா உன் பின்னாடி வரும். அப்போ அந்த பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு பேக் போன்னு கூட சொல்லலாம் இந்த ஃபீல்டை. அதனால் இந்த மாதிரி ஃபீல்டில் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. நீங்கள் 50,000 மேலே தான் சம்பளம் வாங்குவீங்க. ஜாப் வந்து சாதாரணமாக படிக்கிறவங்களை விட இந்த படித்தவங்களுக்கு நிறைய ஜாப் டிமாண்டாக இருக்கும். அதோடு சேர்த்து சில சர்டிஃபிகேட் கோர்ஸ் நீங்கள் வந்து அட்வான்ஸ்டாக என்ன இருக்குது அப்படின்னு படிச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அதில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. போஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான போஸ்ட்டு, நல்ல ஹை சேலரி உள்ள ஒரு ஜாப், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஏர்னிங்கும் நீங்கள் நிறைய பண்ணலாம். பெய்டு ஜாபுக்கு போகிறது வாய்ப்பு இருக்குது. நல்லா ஒரு 50,000 வாங்கக்கூடிய லெவலுக்கு நீங்கள் வருவீங்க. ஏன்னா அது மாதிரி ஒரு ஃபீல்டு அது. இந்த சேனலில் ஒரு வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்கள் ரிலேஷன்ஸு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவில் வந்து பிளஸ் டூவில் காமர்ஸ் குரூப் எடுத்திருப்பாங்க. அவங்க வந்து மேற்கொண்டு என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஐடியா பண்ணி வச்சுருப்பாங்க. இருந்தாலும் வந்து வேறு என்னென்னலாம் படிக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். படித்தாக்கா எப்படி நமக்கு வந்து சீக்கிரம் வேலை கிடைக்கும், எப்படி நம்ம வந்து ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கிறது, அதுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் கோர்ஸோ இல்லை ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இப்படிலாம் இருந்தால் எப்படி இப்படிலாம் நம்ம வந்து ஜாபுக்கு எந்த மாதிரி கம்பெனிஸில் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது பிளஸ் டூ காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு மெயினாக வந்து என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கும் ரிலேட்டடாக அப்படின்னா அக்கௌண்டன்சி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, அப்புறம் மேனேஜ்மெண்ட்டு ரிலேட்டடு, இல்லைன்னா எக்கனாமிக்ஸு, இப்படி தான் வந்து சப்ஜெக்ட்லாம் இருக்கும். இது ரிலேட்டடாக தான் நீங்கள் அடுத்த கோர்ஸ், இது நிறைய கோர்ஸ் இருக்குது, சூப்பரான நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நல்ல ஹையான சேலரி உள்ள ஜாப்லாம் கூட இதில் இருக்குது. இது வந்து மெயினாக வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடான ஒரு கோர்ஸ்ன்னு சொல்கிறான். அதாவது ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு அக்கௌண்டிங்கும் ஒரு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டும் இருந்தால் ஒரு ஓனர் வந்து எங்கே இருந்தாலும் உலகம் பூரா பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு மெயின் காரணம் வந்து இந்த மேனேஜ்மெண்ட்டும் அந்த அக்கௌண்டிங் ஃபைனான்ஸ் இதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணாங்கன்னா எங்கே இருந்தாலும் பண்ணலாம் பிஸ்னஸ்ஸு. அப்போ அந்த பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு பேக் போன்னு கூட சொல்லலாம் இந்த ஃபீல்டை. அதனால் இந்த மாதிரி ஃபீல்டில் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. ஏன்னா எல்லா ஃபீல்டுக்கும் வந்து மேனேஜ்மெண்ட்டு தேவை, எல்லா ஃபீல்டுக்கும் அக்கௌண்ட்ஸ் தேவை, ஃபைனான்ஸ் தேவை. இப்போ அந்த மாதிரி இருக்கும்பொழுது இதுலேயே நீங்கள் அட்வான்ஸ்டாக கொஞ்சம் கற்றுக்கிட்டீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. அதனால் அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரிலேட்டடாக நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கனாக்கா நல்லா நீங்கள் ஜாபுக்கு போகலாம். அடுத்தது வந்து இப்போ இதில் என்ன ஃபஸ்ட்டு எடுப்பீங்கன்னா பிகாம் எடுப்பீங்க, இல்லைன்னா பிஎம்இ அப்படின்னு எடுப்பீங்க. அதாவது பேச்சுலர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸு, பிஎம்எஸ்ஸு, இல்லைனாக்கா எக்கனாமிக்ஸு அப்படின்னு எடுப்பீங்க. இல்லாட்டிங்கன்னா பிகாமில் ஜென்ரல் ஸ்டடீஸ் சில பேர் எடுப்பாங்க. இதுலேயே அதில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அப்படிலாம் இருக்குது. இதிலே வந்து பிகாம்லேயே ஹானர்ஸ் எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அது வந்து டெப்த்தாக படிப்பீங்க ஒரு சப்ஜெக்டை மட்டும். அதாவது இப்போ அக்கௌண்டன்சியாக இருக்கலாம், உங்களுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அக்கௌண்டன்சி ஃபினான்ஸ் அப்படின்னா அதை எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி போனாக்க மேனேஜ்மெண்ட் எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா எக்கனாமிக்ஸு இப்படி எடுக்கலாம். அதுமாரி ஸ்பெஷலாக ஒரு இதை படிச்சிங்கன்னா அது 4 இயர்ஸாக இருக்கும். அதை விழுந்து எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய இந்த டிமாண்ட் ஜாப் வந்து சாதாரணமாக படிக்கிறவங்களை விட இந்த படித்தவங்களுக்கு நிறைய ஜாப் டிமாண்டாக இருக்கும். அதோடு சேர்த்து சில சர்டிஃபிகேட் கோர்ஸ் நீங்கள் வந்து அட்வான்ஸ்டாக என்ன இருக்குது அப்படின்னு படிச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அதில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. இப்போ அடுத்தது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருந்துச்சு வச்சுங்களேன், பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னு சொன்னாக்க பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், நல்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னாக நல்ல புள்ளியியல், அதாவது அந்த புள்ளி விவரம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்பர்ஸ்லாம் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரொம்ப சூப்பரான கோர்ஸ். நிறைய வந்து அந்த ஸ்டாட்டிஸ்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பொருளாதார இந்த கணக்கு எடுக்கிறது அதெல்லாம் வந்து மெயின் வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டியன் வந்து ரொம்ப போஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான போஸ்ட்டு, நல்ல ஹை சேலரி உள்ள ஒரு ஜாப் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தவங்களுக்கு. அதாவது 50,000 மேலே தான் நல்ல சம்பளம் இருக்கும், கவர்மெண்ட்லேயும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அவங்க எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தாக்க இது எந்த ரிலேட்டடாக கூட நீங்கள் வந்து படிக்கலாம். அதாவது இந்த மெக்லௌட் கம்ப்யூட்டிங், டேட்டா சயின்டிஸ்ட்டு, அடுத்தது வந்து எத்திக்கல் ஹேக்கிங் கோர்ஸ் இதெல்லாம் கூட படிச்சுட்டு இந்த லைனில் கூட நீங்கள் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு பேசிக்காக அதில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் தேவைப்படும் அதெல்லாம். அதனால் அப்போ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பிஜி டிப்ளமாவில் வந்து ஒரு கோர்ஸ், ஒரு 6 to 11 months அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கும். அதை மட்டும் உங்களுக்கு எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிட்டிங்கன்னா அது ஒரு கோர்ஸ் படிச்சிங்கன்னா அந்த ரிலேட்டடான ஜாப்லாம் போகிறதுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதில் நிறைய சம்பளமும் நிறைய ஜாஸ்தி இருக்கும். அதனால் இந்த மாதிரி லைன்லேயும் நீங்கள் போகலாம். நீங்கள் வந்து பிஎஸ்சி ஆக்சுவரியல் சயின்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது ஆக்சுவரி எப்படின்னாலே இன்சூரன்ஸ் ரிலேட்டடான ஒரு ஜாப் அதில் இருக்கும். அதாவது இன்சூரன்ஸை வந்து பிளான் பண்ணுறது, அது எப்படி பப்ளிஷ் பண்ணுறது, இப்படி தான் வந்து அந்த
அந்த மாதிரி ரிலேட்டடான ஒரு ஜாப். அதுவும் நிறைய எவ்வளோ இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது பாருங்க, நீங்கள் மேக்ஸ் கம்பெனி இருக்குது, லைஃப் இன்சூரன்ஸு நிறைய, எதுக்கு எடுத்தாலும் ஒரு இன்சூரன்ஸ் தான். அந்த எல்லா இன்சூரன்ஸுக்கும் ரிலேட்டடான ஒரு இது வந்து நீங்கள் ஆக்சுவரியல் சயின்ஸ் படிச்சிங்கன்னா இருக்கும். இதுக்கும் நீங்கள் 50,000 மேலே தான் சம்பளம் வாங்குவீங்க. இதில் வந்து ஆக்சுவரியலுக்குன்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது, அந்த இன்ஸ்டியூட் அதாவது பிஎஸ்சி ஆக்சுவரியல் சயின்ஸ் வந்து நிறைய காலேஜ் சில காலேஜஸில் தான் இருக்கும் ஸ்பெசிஃபிக்காக. இப்போ ட்ரிச்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஷப் பேப்பரில் இருக்குது. அது மாதிரி வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து சில காலேஜஸ் இருக்கும், அது மாதிரி சேர்ந்து படிச்சுக்கோங்க. அடுத்தது இன்ஸ்டியூட்டில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு அதில் ஒரு 5 பேப்பரோ அதில் ஒரு 15 பேப்பர் அப்படின்றவா, நீங்கள் ஒரு 5 பேப்பர் பாஸ் பண்ணிங்கன்னா கூட போதும், நல்ல ஒரு 50,000 வாங்கக்கூடிய லெவலுக்கு நீங்கள் வருவீங்க. ஏன்னா அது மாதிரி ஒரு ஃபீல்டு அது, நிறைய இன்சூரன்ஸ் ரிலேட்டடான ஜாப்ஸு, டிமாண்டான ஜாப்ஸு, அதனால் அதுவும் நீங்கள் படிக்கலாம். இப்போ பிகாம் தான் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் அதில் ஒரு அக்கௌண்டன்சி எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அதோட நிப்பாட்டிடாதீங்க. அது அக்கௌண்டன்சி ஹானர்ஸ் எடுத்தாலும் சரி, இல்லை இதிலேயே வந்து ஜென்ரல் அப்ளிகேஷன் அதாவது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படி எடுத்திருப்பாங்க. அதாவது கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக எல்லாத்துலேயுமே படிச்சுக்கணும். ஏன்னா இப்போல்லாம் வந்து எல்லாமே ஆன்லைன்னா ட்ரான்சாக்ஷன் முதல்ல ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் வந்து சும்மாலாம் சாதாரணமாக வந்து அப்போ அது மாதிரி லெட்ஜர் வச்சுன்னா இப்போ கணக்கெல்லாம் எழுதுறது கிடையாது, எல்லாமே அட்வான்ஸ்டாக ஆகிடுச்சு. அப்போ எப்போவுமே நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக வந்து ஒரு ப்ரோக்ராமிங் இதெல்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கணும். அப்போ தான் வந்து அதை யூஸ் பண்ணி நிறைய ஜாப்ஸ் வந்து இந்த ஃபீல்டுலேயும் இருக்குது. அதனால தான் அது மாதிரி C++ இதெல்லாம் வந்து சைட்லேயும் படிச்சுக்கிட்டே வாங்க, அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம். இப்போ SAP அப்படின்னு ஒன்று வந்துருக்குறீங்க, SAP ERP அது நிறைய இருக்குது கோர்ஸ், அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர். அதில் ஒன்று மட்டும்தான் நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் ஏதாவது 20 மேலே இருக்குன்னு நினைக்கிறேன், அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. SAP ERP அப்படிங்கிறது வந்து நல்ல நிறைய பேர் யூஸ் பண்ணுறது, அதனால் அதை சொல்கிறேன். அதை கூட நீங்கள் எடுத்து அதாவது சிஸ்டம் அப்ளிகேஷன்ஸ் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஆன்லைனில் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டு இல்லைன்னா காஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபீல்டு அது. SAP ERP அப்படிங்கிறது வந்து ரொம்ப அருமையான கோர்ஸ். அதனால் இந்த இதை நீங்கள் வந்து பிகாமில் வந்து ஒரு ஃபைனான்ஸோ அக்கௌண்டிங்ஸோ முடிச்சுட்டு இந்த இதை படிச்சிருந்தீங்கன்னாக்கா நிறைய ஜாப் வந்து ஒரு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இது எப்படி படிக்கணும்னா, இதில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு என்ட்ரி லெவல் மாதிரி ஒரு அசோசியேட்டு SAP ERP அசோசியேட்டுன்னு இருக்கும், அது மாதிரி படிச்சுக்கிட்டு அப்புறமா அடுத்தது வந்து ப்ரொஃபஷனல், அடுத்தது வந்து ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க. இல்லைன்னா எந்த நிறைய உள்ளுக்குள்ளார நிறைய டிஃப்ரெண்ட் இது இருக்குது, அதில் எது உங்களுக்கு தேவையோ அதை வந்து ஃபர்ஸ்ட் அசோசியேட்னா ஜென்ரலாக இருக்கும், அதை படிச்சுக்கிட்டீங்கனாலே அடுத்தது உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு தெரியும். அடுத்தடுத்து நீங்கள் அதை படிச்சுட்டே போனீங்கன்னாக்கா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஏர்னிங்கும் நீங்கள் நிறைய பண்ணலாம். அதுமாரி ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் அது படிச்சுக்கோங்க. அடுத்தது வந்து இப்போ மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸோ அக்கௌண்டிங்கோ எதுவாக இருந்தாலும் சரி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் பெங்களூர் இருக்கு இல்லைங்களா, அவங்க வந்து EDX அதை வந்து பிளாட்ஃபார்மாக வச்சு உங்களுக்கு ஆன்லைன்லேயே வந்து நிறைய கோர்ஸ் சொல்லித்தராங்க. அதாவது இந்த உங்கள் ஃபீல்டு சம்மந்தப்பட்ட கோர்ஸ் ஏகப்பட்டது இந்த அவங்க மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் இருக்காங்க இல்லைங்களா IIM. அதில் வந்து என்ன அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்கு இல்லைன்னா கார்பரேட் ஃபைனான்ஸு, அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்சிங் இல்லைன்னா ஸ்டாக் மார்க்கெட் அனலிஸ்ட்டு, இந்தமாரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கோர்சஸ் வந்து அவங்க நடத்துகிறாங்க. அதில் ஒரு சர்டிஃபிகேட்டு ஃப்ரீ தான், அது EDX வந்து IIM நடத்துகிறது ஃப்ரீ, ஆனால் சர்டிஃபிகேட் மட்டும் ஒரு $50 ஒரு $100 வரைக்கும் கேட்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் வேணுங்கிறப்ப மட்டும் அதை பணம் கட்டி நீங்கள் அதை வாங்கிக்கலாம். அது வந்து 6 weeks 8 weeks இல்லை 12 weeks அப்படின்னு கோர்ஸை பொறுத்து டிஃப்ரெண்ட் இருக்கும். நீங்கள் அந்த WWW இந்த வெப்சைட் அட்ரஸ் சொல்கிறேன், அந்த வெப்சைட்டுக்குள்ளார போய் IIM அப்படின்னு ஃப்ரீ ஆன்லைன் கோர்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னாக்கா அந்த கோர்ஸ் பூரா வரும். அதில் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கோர்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு இந்த அக்கௌண்டிங்கோ இல்லை ஃபைனான்சிங்கோ எது படிச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு எது மேனேஜ்மெண்ட்டோ அது படிச்சிருந்தா அது செலக்ட் பண்ணி அது ஒன்றை படித்து அது சர்டிஃபிகேட்டும் வச்சுக்கோங்க. அதுலேயே தியரி ப்ராக்டிக்கல் நாலேஜ் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு, நிறையா கேஸ் ஸ்டடீஸ்லாம் இருக்கும், எல்லாருமே படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வேலைக்கு ஜாபுக்கு வந்து ட்ரை பண்ணிங்கன்னா நல்ல சூப்பரான ஒரு ஜாபும் கிடைக்கும், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறையா கிடைக்கும்.
அதுமாரி அந்த பிளாட்ஃபார்மில் போய் பாருங்கள், அதை உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். அடுத்தது வந்து லேர்ன் வித் FLIP .com அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் போனீங்கன்னா FLIP அப்படின்னு ஒரு கோர்ஸு, அதாவது கார்பரேஷன் பேங்கிங் ப்ராடக்ட்ஸ் அண்டு கிரெடிட் ரிஸ்க் அனாலிசிஸ், அதாவது பேங்கிங் உள்ள இந்த கிரெடிட் ரிஸ்க் இருக்கு இல்லைங்களா, அதை பற்றிலாம் வந்து டீட்டெயிலாக அதில் வந்து அந்த கோர்ஸ் சொல்லித்தராங்க. அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். இன்னும் கோர்ஸுக்குள்ள போனீங்கன்னாக்கா உங்களுக்கு அதை பற்றி நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கிட்டிங்கனாக்கா உங்கள் பேங்க் வந்து அது அக்செப்டபிள் கோர்ஸ் அது. அதனால் நீங்கள் பேங்க்குக்கு போனீங்கன்னா இந்த கோர்ஸ் நான் படிச்சிருக்கேன்னிங்கன்னா சூப்பராக உங்களை ஜாபுக்கு எடுத்துக்குவாங்க. அதனால் ஒரு 1000 பேர் படிச்சிருப்பாங்க பிகாம், அதில் நீங்கள் தனியாக தெரியணும் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒன்று ஸ்பெஷலைஸாக உங்களுக்கு இருக்கணும், அப்போ தான் உங்களை சூஸ் பண்ணுவாங்க. எல்லாரும் படிச்சிருக்காங்க, நீங்களும் ஒன்று படிச்சிருந்தீங்கன்னாக்கா எப்படி நீங்கள் சூஸ் பண்ணுவாங்க அவங்க? ரெண்டாவது, உங்களுக்கு நிறைய திறமைகள் வளர்த்துக்கணும். ஒரு கோர்ஸ் இல்லை ரெண்டு கோர்ஸ் இல்லை, எதெல்லாம் உங்களால் முடியுமோ அதெல்லாம் படித்து நிறைய உங்களுடைய ஸ்கில்லு ஒரு ஆல்ரவுண்டராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஹை பெய்டு ஜாபுக்கு போகிறது வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, இந்த ஃபினான்ஸ் அக்கௌண்ட் இது எல்லாமே நல்ல ஹை சேலரி உள்ள ஜாப் தான் இது, எதுவுமே கம்மியாலாம் கொடுக்க மாட்டாங்க. 40,000 நீங்கள் எல்லாம் ஸ்கில்லு நல்லா டெவலப் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அடுத்த லெவலுக்கு நீங்கள் போயிடுவீங்க. இதிலேயே டேட்டா அனாலிசிஸ் கோர்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் படிக்கலாம். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸு இந்த அக்கௌண்டன்ஸி எல்லாம் படித்தவங்கலாம் அதில் வந்து டேட்டா சயின்ஸ் டேட்டா அனாலிசிஸ் அதாவது பேங்க் ரிலேட்டடான ஒரு அனாலிசிஸ்லாம் இதில் வரும். அதில் வந்து நீங்கள் இப்போ அந்த கோர்ஸ் வந்து எங்கே படிக்கணும் அப்படின்னு அந்த வெப்சைட் அட்ரஸ் தரேன், அதில் போய் நீங்கள் அதை கூட நீங்கள் படிச்சுக்கலாம். அது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷலைஸ் பண்ணணும் நீங்கள், அப்படி இருந்தால் தான் நீங்கள் வந்து நல்லா ஜாபுக்கு போக முடியும். இன்னும் நிறைய வந்து இதில் கோர்சஸ் எல்லாம் வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் பிஜி லெவலில் டிப்ளமா கோர்ஸ் என்ன படிக்கலாம், அடுத்தது வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் படித்தாக்க இப்போ என்எஸ்சி எல்லாம் கூட நிறைய சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் இப்போ படிச்சிங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட்டிங் அதுமாதிரி ப்ரோக்கரேஜ் இந்த மாதிரிலாம் நீங்களே ஓனாக கூட பண்ணலாம். அந்த மாதிரிலாம் வந்து என்ன படிக்கணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அடுத்த வீடியோவும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். எல்லாமே அவருக்குள்ள இருந்தது தான், அதை வெளியே கொண்டு வந்த கருவி மட்டும்தான் நான், மகிழ்ச்சி. என் அழைப்பை ஏற்று இங்கே வந்த மாமனிதர்களுக்கு என்னுடைய நன்றி.